நமசிவாய வணக்கம். தோழர்கள் வணக்கம். ஆசாரமாயாண்டி சொல்லையாண்டவத்தில் இருக்கும் பகவதி கண்ணனுடைய பணிவான வணக்கம். யூடியூபில் இருக்கும் நண்பர்கள், ஃபேஸ்புக்கில் இருக்கும் நண்பர்கள், வாட்ஸ்அப் குழுவில் இருக்கும் நண்பர்கள், ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். நமசிவாய வாழ்க. வல்லயத்தை செய்து அங்கே வச்சாச்சு. அடுத்தால் இந்த பந்தத்துக்கு சிகப்பு துணி போட்டு தச்சிட்ருக்குறோன்னே சொல்லலாம். இது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு கோவிலுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதை தொடர்ந்து கோயமுத்தூர்லேருந்து ஒரு ஐயா 10 பந்தம், 2 கிலோ உள்ள பந்தத்தில் 10 எண்ணம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் செய்ய வேண்டியது இருக்கு. நம்ம சிவாய வாழ்க. வேலைகள் இருந்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வார செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொடுக்கறதுக்காக இந்த பந்தம் ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு காட்டன் போட்டு தைக்கிறது தான். இப்படி தைச்சதுனால என்ன ஆகும்னா, நம்ம இது கொளுத்தினாலும் இந்த பிருந்து வந்து உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இப்போ உள்ள வந்து வெள்ளை கலர் துணி வச்சிருக்கோம், நூல், அதுக்கடுத்த சுற்றி பாலை, அதுக்கடுத்த வெள்ளை காட்டன் துணி, அதுக்கடுத்த சிவப்பு துணி போட்டிருக்கோம். சிவப்பு துணி எதுக்குன்னா, அதை பந்தத்துக்கு சிவப்பு துணி போட்டால் ஒரு அழகு. சிவப்பு துணி போடலாம், அப்புறம் வெள்ளை துணி போடலாம். வெள்ளை துணி போயிட்டாச்சுன்னா இந்த கலவகம் சாத்தணும். கலவகம் சாத்தனா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம சிவாய வாழ்க்கை. இப்போ தைச்சிட்டு இருக்கோம். எதுக்கு தைக்கிறோம்னா, தைச்சா இப்படி கையை வச்சு தைச்சது பிரிந்து கூடாது, பயம் இல்லை, அது ஓட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம சிவாய வாழ்க்கை. ஒரு நண்பருக்காக ஐயா வடக்கு மாசன மாயாண்டி சொல்லையாண்டவர் கோயிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பந்தம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம சிவாய வாழ்க. உங்களுக்கு ஏதாவது பந்தம் வேணும், அப்புறம் ஒட்டு, பூக்குள்ள ஒட்டு வேணும், வல்லே வேணும், அப்படி பூ மாலைகள், பெரிய பெரிய மாலைகள் எல்லாம் கட்டித்தரணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க. 99 65 16 97 52 பகவதி கண்ணன் பேருக்கு கூப்பிடுங்க. நம்ம சிவாய வாழ்க. உங்களுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு என்ன வேலை வேணாலும் செய்து தரலாம். நம்ம சிவாய வாழ்க. அதை தொடர்ந்து நம்மளுடைய வடக்கு மாசன மாயாண்டி சொல்லையாண்டவருடைய ஆலய பணி சிறிது இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த வேலையெல்லாம் செய்து காசு கிடைச்சாதான் நம்ம ஐயாவுடைய கோயிலையும் கொஞ்சம் வளர்க்க முடியும். நம்ம சிவாய வாழ்க. அதுக்காக தான் ரொம்ப வேலைகள் பார்க்க வேண்டியதாக இருக்கு. நம்ம சிவாயம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய வேலையை செய்து தந்திருக்கேன். உங்களுக்கு அது நிறைவாகிறதுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நம்ம சிவாய வாழ்க. மேலும் மேலும் நீங்கள் என்கிட்ட ஏதாவது தொழில் தரணும், நானும் தொழில் பார்க்கணும். தொழில் பார்த்தா தான் கோயிலை கட்ட முடியும். கோயிலை கொஞ்சம் பெருசாக கட்ட வேண்டியது இருக்குது. வடக்கு மாசான மாயாண்டி சொல்லையாண்ட ஒரு கோயிலை. அதனால் ஆலய பணியை, ஆலயத்துக்கு பணி செய்து ஆலய பணியிலேருந்து பைசா வாங்கி ஆலய பணியை செய்வது. நம்ம சிவாயம் நீங்கள் தரக்கூடிய காசில் வீண் போகாது, ஆலய பணிக்கு தான் போகும். நம்ம சிவாயம் வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்.